இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா, உங்கள் கனவுகளை பிரகலா வெல்த் மூலம் நிறைவேற்றுங்கள். நாணயம் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் தியாகராஜன், பிராக்டிசிங் சார்ட்டர் அக்கௌண்டன்ட், 18 இயர்ஸ் பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது நம்ம வந்து பலவித கடன்கள் வாங்கியிருப்போம், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லையும் இருக்கும். அது கடன் வாங்குறது சரி தவறுங்கிறது அடுத்த டாப்பிக்கு, நம்ம அதுக்கு அப்புறம் பேசுவோம். ஆனால் இந்த கடன் வாங்கும்போது ரெண்டு விதமான இடத்துல கடன் வாங்குவோம். ஒன்று ப்ரைவேட் ஃபினான்ஸில் போய் வாங்குவோம், இல்லை ஆர்பிஐ ரெகுலேட்டட் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸில் போய் வாங்குவோம். இது ரெண்டு இடத்துலாம் கடன் வாங்குவோம். ஏன் ப்ரைவேட் ஃபினான்ஸில் வாங்குறோங்கிறதையும் அப்புறம் பார்ப்போம். இப்போ ப்ரைவேட் ஃபினான்ஸில் வாங்கும்போது ஒரு வட்டி விகிதம் சொல்லுவாங்க, பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸில் வாங்கும்போது ஒரு வட்டி விகிதம் சொல்லுவாங்க. எல்லா கடன்களிலுமே எல்லா லோன்ஸ்லையுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஸ் என்ன, இந்த ப்ரைவேட் ஃபினான்ஸில் சொல்கிற வட்டி விகிதத்துக்கும் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸில் சொல்கிற வட்டி விகிதத்துக்கும் என்ன டிஃபரன்ஸு? நான் ப்ரைவேட் ஃபினான்ஸ் சொல்லும்போது ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணப்படாத அந்த ப்ரைவேட் ஃபினான்ஸு, அந்த ப்ரைவேட் ஃபினான்ஸ்லேயும் இந்த மீட்டர் வட்டி, ராக்கெட் வட்டி, கந்து ஸ்பீட் வட்டிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருவோம். ஜென்ரலாக ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஸில் போய் நம்ம கடன் வாங்குகிறோம், பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸில் வாங்காமல், வங்கி மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களில் வாங்காமல் ப்ரைவேட் ஃபினான்ஸில் போய் வாங்குகிறோம்னால் அவங்க ஒரு வட்டி விகிதம் சொல்லுவாங்க, அதுக்கும் பேங்க் அண்ட் என்பிஎஃப்சி சொல்கிற வட்டி விகிதத்திற்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஜென்ரலாக ப்ரைவேட் ஃபினான்ஸில் போய் நீங்கள் வட்டி ஒரு லோன் வாங்குறீங்க, என்ன காரணத்துக்காக வாங்குறவங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஒரு லோன் வாங்குறீங்க, வாங்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு வட்டி, ரெண்டு வட்டி, மூணு வட்டி, நாலு வட்டி, அஞ்சு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு லோனுக்கு. ஜென்ரலாக இதான் பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய வட்டி விகிதம். ஸோ ஒரு வட்டி கடன் வாங்கினேன், ரெண்டு வட்டி கடன் தரேன், மூணு வட்டி கடன் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சியில் அதே மாதிரி ரேட் சொல்கிறாங்க, ஒரு 10%, 12%, 15%, 24%, அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 2 லட்சரூபா நீங்கள் கடன் வாங்குறீங்க, ப்ரைவேட் ஃபினான்ஸில் போய் வாங்குறீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ரெண்டு வட்டி கடன் தரேன் சார் உங்களுக்கு, ரெண்டு வட்டிக்கு நான் தரோம், இப்போ ரெண்டு லட்சம், ரெண்டு வட்டி, 2 வருஷத்துக்கு தரோம். அப்படின்னா என்ன கணக்கு? மாதத்துக்கு 4000 ரூபாய் வட்டி, 2 லட்சம்னா 2%னா மாதத்துக்கு 4000 ரூபாய், வருடத்திற்கு 24%, மாதத்துக்கு 2%னா வருஷத்துக்கு 24%. ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 48000 ரூபாய் வட்டி, 2 வருஷத்துக்கு 96000 ரூபாய் வட்டி. ஏன்னா 2 லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்க, ரெண்டு வருஷம் முடிஞ்சோடனே அந்த 2 லட்சரூபாய் அசல திருப்பி கொடுப்பீங்க. ஸோ இந்த ப்ரைவேட் ஃபினான்ஸில் வாங்கினீங்கன்னா 2 லட்சரூபாய், 2 வட்டி, இந்த பேச்சு வழக்கில் சொல்லப்படும் 2 வட்டிங்கிறது 2%, மாதம் 2%, வருடத்திற்கு 24%. நீங்கள் அதுக்கு எவ்வளோ கட்டுறீங்க வட்டி? 96000 ரூபாய், வருடத்திற்கு 48000, ஏன்னா மாதத்துக்கு 4000 ரூபாய், வருடத்துக்கு 48, 2 வருஷத்துக்கு 96, வருஷம் 2 வருஷம் வட்டி மட்டும் கட்டிட்டு 2 வருஷம் முடிந்தோடனே அசலை திருப்பி கொடுப்பாங்க. 2 லட்சரூபாய் ப்ரைவேட் ஃபினான்ஸ்க்கு அந்த யார் லெண்டரோ, யார் உங்களுக்கு கடன் கொடுத்தாலும் அவங்க திருப்பி கொடுப்பீங்க. இதுக்கு நடுவில் நான் ஒரு அமௌண்ட்டு கட்டுவேன் சார், அதெல்லாம் எப்படி சார்? அது இப்போதைக்கு அந்த கணக்கு விட்டுருக்கேன், நான் ஒரு உதாரணத்துக்காக இதை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ப்ரைவேட் ஃபினான்ஸ் கணக்கை பார்த்துட்டோம், இப்போ பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் கணக்கில் பார்ப்போம். இப்போ ஒரு பேங்க்ஸ் ஒரு என்பிஎஃப்சிஸ் போய் பர்சனல் லோன் வாங்குறீங்க, அதே 2 லட்சம் கேட்குறீங்க, அதே 2 வருஷத்துக்கு கேட்குறீங்க, அவங்களும் அதே 24% சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக பீப்புளோட மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, அது என்ன சார் பேங்க்கில் 24% சொல்கிறீங்க, இதுக்கு நான் ப்ரைவேட் ஃபினான்ஸ்லேயே வாங்கிட்டு போயிடுவேன் சார், 2 வட்டி சொல்கிறீங்க நீங்கள், இதுக்கு நான் ப்ரைவேட் ஃபினான்ஸ்லேயே வாங்கிட்டு போயிடுவேன் சார் அப்படிங்கிறாங்க. இந்த பேங்க் அண்ட் என்பிஎஃப்சியில் சொல்லக்கூடிய 24%, இங்கே சொல்கிறாங்க இல்லையா ப்ரைவேட் ஃபினான்ஸில் மாதம் 2 வட்டி, மாதம் 2%, இல்லை வருடத்திற்கு 24%, இந்த 24 இந்த 24 ஒன்று கிடையாது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஏற்கனவே ப்ரைவேட் ஃபினான்ஸ் பார்த்துட்டோம், வருடத்திற்கு 96000 ரூபாய் வட்டி செலுத்துவோம். இப்போ பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸில் நீங்கள் ஒரு பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதே 2 லட்சம், அதே 2 வருஷம், அவன் 24% சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு கேட்கலாம் சார், பர்சனல் லோன் எப்படி சார் 24%? அது அதிகம் இல்லையா சார்? கரெக்டு, பர்சனல் லோன் 11% ஆரம்பித்து 36% வரைக்கும் கிடைக்குது. அது உங்களுடைய வயது, படிப்பு, நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனம், அதில் உங்களுடைய என்ன டெசிக்னேஷன், உங்களுடைய கிராஸ் சேலரி என்ன, உங்கள் நெட் சேலரி என்ன, உங்கள் கரண்ட் இஎம்ஐ இப்போ என்ன இஎம்ஐ ஆப்ளிகேஷன் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, செலுத்திக்கிட்டு இருக்கீங்க, அதை கரெக்டாக பே பண்ணுறீங்களா, உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்ன, இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுடைய கடன் தொகையும் உங்களுடைய வட்டி விகிதமும் தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ அதனால் வந்து பர்சனல் லோன் 24% கிடைக்கும், நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனம், அதோடய டெசிக்னேஷன், கிராஸ் சேலரி, நெட் சேலரிலாம் பொறுத்தது. இப்போ நீங்கள் அங்கே போய் கேட்குறீங்க, ரெண்டு லாஸ் சொல்கிறாங்க உங்களுக்கு, நீங்கள் உங்களுடைய எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு
நம்ம சிபில் ஸ்கோர் எல்லாத்தையும் கணக்கு பண்ணிட்டு கிராஸ் சாலரி நெட் சாலரி நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனம் உங்கள் டெஸ்டினேஷன் எல்லாத்தையும் கணக்கு பண்ணிட்டு 200,000 தரலாம் சார் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு தரோம் 24% தரோங்கிறாங்க. இப்போ அங்கே பார்ப்போம் நம்ம என்ன, என்கிட்ட ஒரு சின்ன ஆப் இருக்குது, இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும் உங்களுக்கு, நிறைய ஆப் இருக்குது, நீங்கள் அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாராலாம் என்னென்ன இந்த எஃப்டி போடுறீங்க இல்லை வந்து லோன் எடுக்கிறீங்க அதெல்லாம் நிறைய ப்ளே ஸ்டோர் ஆப் இருக்குது. இப்போ 2 லட்சம் நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு பர்சனல் லோனு, 2 வருஷத்துக்கு எடுக்கிறீங்க, இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 10,574 ரூபாய் மாதம் நீங்கள் செலுத்தக்கூடிய தவணைங்கிறது மாதத்தவணை 10,574 ரூபாய். ஆனால் நீங்கள் 2 வருடத்தில் செலுத்தும் வட்டி தொகை என்பது 53,781 ரூபாய். இப்போ ஒரு பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸில் நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா அதே 2 லட்சம் அதே 2 வருடம் 24% அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் செலுத்தியிருக்க வேண்டிய செலுத்தப்பட போகும் இல்லை செலுத்த வேண்டிய வட்டி தொகை 2 வருஷம் கரெக்டாக கட்டுறீங்க, எந்த பவுன்ஸும் இல்லாமல் கரெக்டாக 2 வருஷம் 24 மாதம் மாதத்தவணையில் செலுத்தினீர்கள் என்றால் நீங்கள் செலுத்த போகும் மொத்த வட்டி தொகை என்பது 53,781. நம்ம பிரைவேட் ஃபைனான்ஸில் எவ்வளோ பார்த்தோம், 96,000. ஸோ இந்த 24 அந்த 24 ஒன்றல்ல, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த வட்டி வகுதி. ஏன்னா இன்றைக்கும் மக்கள் வந்து நம்ம ஏதாவது போய் எங்கேயாவது லோன் பர்சனல் லோன் அப்ளை பண்ணும்போது 24% நான் சொன்னோன்னா இல்லை 28% சார் ப்ரைவேட் ஃபினான்ஸ் மாதிரி இருக்குது, இதுக்கு நாங்கள் ப்ரைவேட் ஃபினான்ஸில் எடுத்துருவோமே சார், 2 1/2. ஏன் போய் ப்ரைவேட் ஃபினான்ஸில் எடுக்கிறோம் நம்ம அதையும் பார்த்துருவோம் ஒரு சுருக்கமாக. ப்ரைவேட் ஃபினான்ஸ் போய் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று நம்ம சிபில் ஸ்கோர் ரொம்ப மோசமாக இருக்கும், ஏற்கனவே பல கடன்கள் வாங்கி கட்டாமல் இருந்திருப்போம், நமக்கு பேங்க்கில் அப்ளை பண்ணால் லோன் கிடைக்காதுன்னு நமக்கு நல்லா தெரியும், அதனால் வந்து நம்ம வந்து ப்ரைவேட் ஃபினான்ஸில் போய் எடுக்கிறோம். அடுத்தது வந்து பிரைவேட் ஃபினான்ஸில் எடுத்தால் டக்குன்னு சீக்கிரம் கொடுத்துருவாங்க சார், நிறையா டாக்குமெண்ட்லாம் கேட்க மாட்டாங்க, உடனே ப்ராசஸ் ஆகிடும், அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், மூன்றாவது காரணம், பிரைவேட் ஃபினான்ஸில் எடுத்தால் சிபிலில் வராது சார், சிபில் அப்லோட் பண்ண மாட்டாங்க, நம்ம பணம் கட்டினாலும் அப்ளோட் ஒழுங்காக கட்டினாலும் அப்லோட் பண்ண மாட்டாங்க, ஒழுங்காக கட்டலைனாலும் அப்லோட் பண்ண மாட்டாங்க, இது ஒரு காரணம். நான்காவது சார், சின்ன லோனு நம்ம ப்ரைவேட் ஃபினான்ஸில் போயிடுவோம் சார், பெரிய லோன் போகும்போது பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸில் போவோம் சார். ஸோ இது மாதிரி காரணங்களால் ப்ரைவேட் ஃபினான்ஸில் அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் ப்ரைவேட் ஃபினான்ஸில் எவ்வளவு தான் ஒழுங்காக உங்களுடைய கடனை திருப்பி செலுத்தினாலும் அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன ரீசன்னா சிபிலில் அப்லோட் ஆகாது, முதல்ல சிபில் சொல்கிறதே தப்பு, அது கிரெடிட் பியூரோ ரிப்போர்ட்டுன்னு தான் நம்ம சொல்லணும், அதை பின்னாடி பார்ப்போம். சிபிலில் அப்டேட் ஆகாது, சிபிலில் இப்போ பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி லோன் எடுத்திங்கன்னா சிபிலில் அப்டேட் ஆகும், நீங்கள் ஒழுங்காக உங்களுடைய கடனை திருப்பி செலுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் வருங்காலத்தில் வாங்கக்கூடிய கடனின் வட்டி விகிதம் குறைவாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 24% இப்போ வாங்குவீங்க, ஆனால் இந்த லோனை கரெக்டாக கட்டிட்டீங்கன்னா அடுத்த லோன் வாங்கும்போது 20% வாங்குறது வாய்ப்பு இருக்கிறது. அதனால சார் என்ன சார் அப்போ தொடர்ந்து கடன் வாங்கிட்டே இருக்கணும்னு சொல்றீங்களா சார், அப்படி கிடையாது, உங்கள் தேவை இருக்கு, உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் உங்களால் மாதத்தவணை சரியாக செலுத்தும் பட்சத்தில் நீங்கள் கடன் வாங்கலாம், அவ்வளோ, அதுக்காக நம்ம கடன் வாங்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஸோ இந்த வட்டி விகித வேறுபாட்டை தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொண்டு நீங்கள் ஒரு கடனை வாங்கும்போது அது உங்களுக்கு நீங்கள் கரெக்டான டிசிஷன் எடுத்த மாதிரி இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இப்போது வங்கி மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களை கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே முடிச்சுக்கலாம், அதை ஃபோர்க்ளோஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். உடனே சில பேர் கேட்பீங்க சார் அது ஃபோர்க்ளோஸ் சார்ஜ் எக்கச்சக்கமாக போடுறாங்களே சார், பர்சனல் லோன்னா 4%, 5%லாம் போடுறாங்களே சார், ஹோம் லோனு கிடையாது பட் பர்சனல் லோனுக்கு போடுறாங்க, கரெக்டு தான், அது நீங்கள் சொல்கிறது உண்மை தான், அது வந்து நம்ம கணக்கு பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 5 வருட பர்சனல் லோன் வாங்கியிருக்கேன், 2 வருடத்தில் முடித்துக்கொள்ளப் போகிறேன், அப்போ 3 வருஷம் இன்ட்ரெஸ்ட் நமக்கு மிச்சம் ஆகுது, இந்த மிச்சமாகக்கூடிய 3 வருஷம் இன்ட்ரெஸ்ட்டு மைனஸ் நீங்கள் செலுத்தக்கூடிய ஃபோர்க்ளோஸ் சார்ஜ், இது நமக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் 2 வருஷத்தில் கடன் தான் முன்கூட்டியே முடிச்சுக்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் ப்ரைவேட் ஃபினான்ஸில் சில ப்ரைவேட் ஃபினான்ஸ் முன்கூட்டியே கடனை முடித்துக் கொள்வதற்கு ஒப்புக்கொள்வதில்லை, நீங்கள் 2 வருஷம் எடுத்திங்கன்னா 2 வருஷம் கரெக்டாக நீங்கள் அவங்க வட்டி தான் அவங்ககிட்ட மெயினாக எதிர்பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க பிஸ்னஸ் அதுதான், அதனால் அவங்க வந்து நீங்கள் வட்டி கொடுத்துட்டே இருக்கணும், அது வந்து அவங்க வர வரைக்கும் அவங்க லாபம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் அது வந்து இப்போ இங்கே வந்து முன்கூட்டியே செலுத்தப்படக்கூடியவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்குது வங்கி மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களில், ஆனால் அங்கே ப்ரைவேட் ஃபினான்ஸில் அது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி வங்கி மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் கடன் எடுத்தால்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த கடன் எடுத்தாலும் அது உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஏற்கனவே ஒரு பேங்க் ஒரு என்பிஎஃப்சியில் ஒரு கடன் எடுத்து சரியாக கட்டியிருக்கீங்க, சரியாக பே பண்ணியிருக்கீங்க, அது சிபில்லையும் வந்திருக்குன்னா அடுத்து வாங்கக்கூடிய கடனில் நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே நெகோஷியேட் பண்ணலாம், கடன் லோன் அமௌண்ட் அதுலேயும் நெகோஷியேட் பண்ணலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லையும் நெகோஷியேட் பண்ணலாம், கேட்டால் கொடுப்பாங்க. இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா, உங்கள் கனவுகளை நிறைவேற்ற நாங்கள் உதவுகிறோம். பிரகலா வெல்த், தமிழகத்தின் முன்னணி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். மேலும்
நானியம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.